அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உரைநடை உலகத்தில் பல்துறை கல்வி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கட்டுரை எழுதினவர் திரு வீக்கா, திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அவர் தான் நம்ம சுருக்கி திரு வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர் திரு வீக்கா. இவர் சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் தென்றல் அப்படின்னும் இவரை நம்ம அழைக்கிறோம். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. இன்னைக்கு நாம பார்க்க போற கட்டுரை இவரோட இளமை விருந்து அப்படின்ற நூலிலிருந்து சில பகுதிகளை தான் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அறியாமையை நீக்கி அறிவை விளக்கிறது தான் நமக்கு கல்வி அப்படின்னு சொல்கிறோம். மனுஷங்களோட வாழ்வில் உடம்பை பாதுகாக்கணும், அதோட அறிவையும் பாதுகாக்கணும். அறிவை பாதுகாப்பதற்கு கல்வி தேவை. அந்த கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தான் இளமையில் கல் அப்படின்ற முதுமொழி பிறந்துச்சு. கல்வினா என்ன? கத்துக்கிறது. நாம பாட புத்தகத்தின் வாயிலாக மாத்திரம்தான் கத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அனுபவங்கள் மூலமாக கத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்துல கற்றுக்கொள்ளலாம், எந்தெந்த துறைகள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது விளக்குற பாடம்தான் பல்துறை கல்வி. இன்னைக்கு நாம பார்க்க போற பல்துறை கல்வியில என்னென்ன துறைகளை பத்தி பார்க்க போறோம்னா, ஏட்டு கல்வி, தாய்மொழி வழி கல்வி, தமிழ் வழி கல்வி, காப்பிய கல்வி, இயற்கை கல்வி, இசைக்கல்வி, நாடக கல்வி, அறிவியல் கல்வி, இப்படி பல்துறை கல்விகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நாம ஏட்டுக்கல்வியை பத்தி பார்க்க போறோம். ஏட்டுக்கல்வினா புத்தக கல்வி. அந்த ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. குறிப்பிட்ட பாடங்களை மட்டும் மனப்பாடம் செஞ்சு தேர்வுல தேறி பட்டம் பெற்று ஒரு வேலைக்குள்ள நுழையிறது மாத்திரமே நம்மளோட ஒரு கருவியாக இன்னைக்கு கல்வி பயன்பட்டு வருகிறது. இது சரியா அப்படின்னா அது கிடையாது, தவறு. நாளடைவில் நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுது. ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் தொழிற்கல்வியும் கல்வியோட ஒரு பிரிவு தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி படிக்கிறோன்னா அதில் நமக்கு சிறப்பு அறிவு இருக்கணும். அது மாத்திரம் படிக்காமல் அது சார்ந்து மற்ற விஷயங்கள்லையும் நமக்கு பொது அறிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலுக்காக மாத்திரமே, வேலைக்காக மாத்திரமே கல்வி பயில்றது வேண்டாம். அறிவு விளக்கத்திற்காகவும் நம்ம படிக்கணும். அறிவு விளக்கத்துக்குன்னு படித்து அந்த அறிவை நாட்டின் தொழில்துறைகளுக்கு நாம் பயன்படுத்தணும். அப்போ தான் ஏட்டுக்கல்வி சிறப்புடையதாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கா சொல்கிறாரு. அடுத்தது நம்ம தாய்மொழி வழி கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். நாம் தமிழ் மக்கள், நம்மளோட தாய்மொழியது தமிழ். அப்போது தமிழ் மொழி வழியாக நாம் படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நல்ல மனசில் பதியும். நமக்கு நேரம் இருந்துச்சுன்னா நம்ம மற்ற மொழிகளையும் நம்ம பயின்று கொள்ளலாம். ஆனால் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி படிக்க வேண்டும். தாய்நாடு அப்படின்ற பேர் தாய்மொழியை கொண்டு தான் வந்துச்சு. அதனால் தாய்மொழி வழியாக நம்ம கல்வி கற்கும் பொழுது அது சிறுமை கிடையாது, அது நமக்கு பெருமை. எல்லா விஷயங்களும் நம்ம மனதில் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்கிறாரு. இப்போ நம்ம அடுத்தது தமிழ் வழி கல்வியை பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடி பார்த்தது தாய்மொழி வழி கல்வி, அதாவது அவங்கவுங்களுடைய தாய்மொழியில் படிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நாம் நம் தாய்மொழியாகிய தமிழ் வழியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கா சொல்கிறாரு. தமிழில் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லையே, நிறைய சயின்ஸ் டேர்ம் இல்லை, மேக்ஸ் டேர்ம் இல்லை, எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பக்கூடாது. என்ன சொல்கிறாரு, குறியீடுகள் எல்லாம் நம்ம பல மொழியிலிருந்து கடன் வாங்கிறது வந்து தமிழுக்கு அவமானம் கிடையாது. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம் அப்படின்னு சொல்றாரு. தமிழை வளர்க்கக்கூடிய முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்ளலாம். அதாவது மற்ற மொழியிலிருந்து நம்ம அந்த சிம்பல்ஸையோ நம்ம தியரியோ நாம வாங்கிக்கலாம். அதன் மூலமாக தமிழில் அதை மொழிபெயர்த்து நம் தமிழுக்கு பெருமை உண்டாக்க வேண்டும். கலைகள் யாவும் தமிழ் மொழி வழியாக மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படி போய் சேரும் பொழுது மாணவர்களுக்கு நன்றாக பாடங்கள் புரியும் அப்படின்னு திருவிக்கா சொல்றாரு. இப்போ நாம் அடுத்தது காப்பிய கல்வியை பற்றி படிக்க போகிறோம். காப்பியங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், ராமாயணம், மகாபாரதம், இது மாதிரி காப்பியங்கள் இருக்குதுல்ல, அதை பற்றி படிக்க போகிறோம். வாழ்க்கைக்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. நாம் தமிழர்கள், நாம் பாட்டோட இன்பத்தை நுகரணும்னா எங்கே போகணும், எங்கேயும் போவேன்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள்லே இருக்குது. என்னென்ன வந்து பட்டப்பெயர் வச்சு அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், 10 பாட்டை
இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை வரைந்த ஓவியம் போல பத்து பாட்டு இருக்குதாம். இயற்கை இன்பக்கலம் எதுனா கலித்தொகை. இயற்கை வாழ்வு இல்லம் திருக்குறள். எப்படி நம்ம வாழ வேண்டும் என்ற நெறியை கூறக்கூடியது திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறை உரையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இப்படிப்பட்ட தமிழ் கருவூலங்களை நாம் நன்றாக படித்து அதன் மூலமாக வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா சந்தோஷங்களையும் இன்பங்களையும் நம் அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க சொல்றாரு. இப்போ நாம் இயற்கை கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பாடத்தை மட்டும் படிக்காமல் நம்மளோட ஓய்வு நேரங்களில் இயற்கையை ரசிக்கணும். அது காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி நின்று ஒரு மரத்தடியில் நின்று வானத்தையும் பூமியையும் ஒத்து பாருங்க. எவ்வளோ அழகான ஓவியமாக அந்த இயற்கை இருக்கிறது. மண்ணை பாருங்க, அதோட நிறம், பசுமையாக வளர்ந்திருக்கக்கூடிய வயல்வெளிகள், வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தின் வெண்மை நிறம், நீல நிறம், கடல்ல பாருங்க சூரியன் உதிப்பதும் சூரியன் மறைவதும் எவ்வளவு அழகான ஒரு இயற்கை காட்சியாக இருக்கிறது. இயற்கையில நம்மளை சுத்தி என்னென்ன இருக்கு பாருங்க. அருவி முழவும், அருவி போடுற சத்தத்துக்கு பேரு முழவுதல். குயிலோட குரல், வண்டோட இசை, மயிலோட அகவல், மயில் கூவுறதுக்கு மயில் அகவல், மலரோட மனம், தேனோட இனிமை, தென்றல் வீசல், இதெல்லாம் நம்ம ஐம்புலன்களுக்கும் விருந்தாக இருக்கிறது. கண்ணு காது மூக்கு வாய் எல்லாவற்றிற்கும் இது விருந்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இயற்கை அன்னையை நம்ம ரசித்து பார்க்கணும். அங்கங்கே இருக்கிற செடி கொடி மரம் பறவைகள் விலங்குகளை பார்த்து நம்ம ரசிக்கணும். சில செடிகள் பூமியில பறந்திருக்கும், சில செடிகள் எழுந்து நிற்கும், சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்திருக்கும், சில மரங்களுக்கு நீள்கிளை இருக்கும், கிளிக்கு வளைந்த மூக்கு இருக்குது, யானைக்கு துதிக்கை இருக்குது, மானுக்கு கொம்பு அமைந்திருக்கிறது. என்ன காரணம் பாருங்க, கடவுள் எந்த அளவிற்கு இந்த அளவிற்கு இயற்கையை படைத்திருக்கிறார் என்று நாம ரசிக்கணும். மாலை நேரத்துல வந்து அந்த சூரியன் மறையிற காட்சியையும் அந்த நேரத்துல பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளோட மணி ஓசையும் பாருங்க, அது எவ்வளவு அழகா இருக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்றாரு. இதெல்லாம் காப்பியங்கள்ல இலக்கியங்கள்ல இளங்கோவடிகள், திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி முனிவர் இவங்க எல்லாரும் இந்த இயற்கை கோலத்தை அழகாக எழுத்து ஓவியமாக மாத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்ம நம் தமிழ் காப்பியங்களையும் ஓவியங்களையும் நாம இயற்கையின் அழகு கொண்டு நாம படித்து ருசித்து வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவிக்கா சொல்றாரு. இப்ப அடுத்து நாம இசை கல்வியை பத்தி நாம பார்க்க போறோம். இசை என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மியூசிக். அது நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். உங்களுக்கு ரொம்ப மியூசிக் பிடிக்கும் இல்லையா. ஒரு சிலருக்கு இயற்கை வந்து பாடுவதற்கு துணை செய்யும். அதாவது ஒரு சிலரால் நல்லா பாட்டு பாட முடியும், ஒரு சிலரால் பாட்டு பாட முடியாது. ஆனால் அது பிரச்சனை கிடையாது, நம்மளால் பாட முடியலனால நல்ல இசையை நம்ம வந்து ரசிக்கலாம். தமிழர்கள் அந்த காலத்தில் யாழ் அப்படின்ற ஒரு கருவி வச்சிருந்தாங்க, குழல் புல்லாங்குழல். அதோட இசையை நம்ம என்னன்னு சொல்றது, தமிழில் இருக்கிற அந்த ழகரம் ழா இருக்குது இல்லையா, அந்த ழாவே ஒரு அருமையான ஒரு இசை தான். அந்த காலத்தில் கொடிய காட்டு வேளங்கள் யானைகள் எல்லாம் யாழ் பாடர்கள் யாழ் வாசிப்பாங்களாம், அது மயங்கி நிற்குமா. அப்படிப்பட்ட இசை மூலமாகவும் நாம கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு திருவிக்கா சொல்றாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நாடக கல்வி. அதாவது இப்போ இருக்கிற நாடகங்கள்லாம் அந்த அளவுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றது கிடையாது. ஆனால் நாடகத்தின் வழியாக நிறைய பேர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்ட காலத்துலலாம் நாடகத்தின் வழியாக தான் சுதந்திர உணர்வை ஊட்டினாங்க. அதனால இப்போ இருக்க நாடகம் சரியில்லை அப்படின்னு நம்ம குறை சொல்லாமல் நாம நல்ல நல்ல கருத்துக்களை நாடகத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டு நாம நாடகத்தின் வாயிலாக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கா கூறுகிறார். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறது அறிவியல் கலை. அறிவியல் இல்லாம இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது உலகத்துல. நம்ம கையில வச்சிருக்கிற செல்போன்ல இருந்து எல்லாமே சயின்ஸ் டெக்னாலஜி தான். உலக வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாத அறிவியல். நம்ம உடல்ல ஏற்படுகின்ற குறைகள், நம் நோய்கள், அதை தீர்க்கக்கூடிய முறை, உடலை எப்படி பாதுகாப்பது, இயற்பியல், வேதியியல், மின்சாரம், நம்ம சூழ்ந்திருக்கிற செடி கொடி பறவை விலங்கு, வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், கணிதம், இவை எல்லாவற்றிலும் அறிவியல் இருக்கிறது.
புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது அப்படின்னு தெரிவிக்க சொல்றாரு. எப்படி ஒரு செடி வளர்வதற்கு கொம்பு தேவைப்படுகிறதோ, ஒரு கொடி படர்வதற்கு ஒரு கொம்பு தேவைப்படுகிறதோ, அது மாதிரி நம்ம மாணவர்களாகி நீங்க கற்றுக்கொள்வதற்காக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு கொழு கொம்பு தேவை. அதுதான் எதுனா அறிவியல். அறிவியல் துணையோடு இருக்க வேண்டும், அப்பதான் நம்ம பொது அறிவை நாம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தெரிவிக்க. அதனால அறிவியல் அப்படின்ற அறிவு கலையும் இளைஞர்கள் கிட்ட பரவ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. புத்தகத்தில் இருக்கிற இந்த பாடத்தை எல்லாரும் ஒரு வரி கூட விடாமல் எல்லாத்தையும் வாசித்து பாருங்க. வாசிப்பு பயிற்சி வந்து பலப்படும். அதை படித்து புரிந்து கொண்டு இந்த மதிப்பீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிற்கு பதில் எழுதி அனுப்புங்க.